என்ன தம்பி, எஸ்ஏ எக்ஸாம் வரப்போகுது, அதுக்காக என்ன உடம்பெல்லாம் ரெடி பண்ணிக்கிறீங்களா? ஆமாண்ணா, இன்னும் கொஞ்சம் நாளில் கால்ஃபார் போட்டுருவாங்க, அதான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாப்பா, உடம்பை எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பரீட்சை ரிட்டன் எக்ஸாமும் இருக்குது, அதனால் படிக்கவும் செய்யணும். அதையும் பண்ணியும் வச்சுக்குவேன், அழகாக எஸ்ஏ எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் கரெக்டாக பண்ணிட்டு தானே இருக்கேன். இவனுக்கு என்ன, அது இதுன்னு பண்ணி உடம்பு புஷ்காக்கி கவர்மெண்ட் வேலைக்கில் போயிடுவான். நாங்களாம் எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது? ஏம்மா, குரூப் 1 இருக்கு, குரூப் 4 இருக்கு, அதுவும் இந்த வருஷம் பாத்துக்கிட்டீங்கன்னா குரூப் 1 ஆகஸ்ட் மாசம் வரப்போகுதான், குரூப் 4 நம்ம நவம்பர் டிசம்பர்ல வரப்போகுதான். மாஸ் வேகன்சி, எக்கச்சக்க போஸ்டிங் எல்லாம் இருக்கான். அதனால உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா அரசு வேலை அசால்ட்டா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்மா. இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு, இந்த அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர்னு நிறைய பரீட்சைகள்லாம் இந்த வருஷம் வரப்போகுதுப்பா. ஆனா எல்லா பரீட்சையும் இப்பதான் முடிஞ்சிருக்கு, நீங்க எல்லாம் இப்பதான் பரீட்சை வருதுங்கிறீங்க. எப்பா, குரூப் 2 உடைய மெயின்ஸ் தான்ப்பா இப்ப முடிஞ்சிருக்கு, அதுவும் அடுத்த வருஷம் குரூப் 2 வந்துடும். இந்த வருஷத்துல குரூப் 1 குரூப் 4 சொல்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல முக்கியமான எக்ஸாம், நிறைய வேகன்சியோட நிறைய போஸ்டிங்கோட வரப்போகுது. ஏற்கனவே சொன்னே, அதனால அழகா தரமான ஒரு இன்ஸ்டியூட்ட மட்டும் கண்டுபிடிச்சு படிச்சீங்கன்னா கன்ஃபார்ம் வேலை உறுதி. அண்ணே, ஊர் ஃபுல்லா இன்ஸ்டியூட் அகாடமி நிறைய கொட்டி கிடக்கு, இதுல எதை போய் தரத்தன் பார்த்து கண்டுபிடிக்கிறது? அது என்ன வாஸ்தவம் தான்ப்பா. ஆனா அண்ணன் என்ன சொல்றேன், இங்க இருங்க, சிக்ஷா பை சுவாதிகா அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஒரு அகாடமி இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை எஸ்ஐக்கு கால் ஃபார் பண்ண போறாங்கல்ல, அதனால எஸ்ஐக்கு ரிட்டன் எக்ஸாம் இருந்தாலும் சரி பிசிக்கல் எக்ஸாம் இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி தான் இவங்களுடைய ஸ்பெஷலைசேஷனே. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4னு என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறோமோ உங்கள்கிட்ட சேர்ந்தோம்னா அழகா நம்ம படிச்சுக்கலாம். அண்ணே, நம்ம இங்கே இருக்கோம், கோயம்புத்தூர்ல போய் நம்ம எப்படி படிக்க முடியும்? கோயம்புத்தூர்ல போய் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, அவங்ககிட்ட ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் மிக மிக முக்கியமா இருக்கு. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த குரூப் 2 குரூப் 4 இதுக்கெல்லாம் வயசு வரம்பே இல்லை, அதனால எக்கச்சக்க பேர் படிக்கிறாங்க. ஆன்லைன்ல அற்புதமா நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வச்சிருக்கோம்ல, அதாவது எந்த நேரத்துல நீ சொன்ன மாதிரி தூரமும் பணமும் ஒரு நல்ல கல்விக்கு தடையா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதிரி பரீட்சை எழுதி பாஸ் ஆயிருந்தாங்களோ அவங்களே வந்து பாடமும் நடத்துறாங்களாம். அதனால நல்லபடியா படிச்சு நல்ல கோச்சிங்லாம் அவங்களால கிடைக்குது, நிறைய பேர் இது வரைக்கும் பாஸும் ஆயிருக்காங்க. அதுக்கு தான் அண்ணன் இதில் சொன்னேன், அப்படி ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா வேலை உறுதிப்பா. அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே, ஆனா பரீட்சை எப்ப வரப்போகுதுன்னே நமக்கு தெரியல. இப்பவே எப்படின்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது? இதுதான் நிறைய பேர் பண்ற மிக முக்கியமான தப்பு. இங்க எனக்கு ரொம்ப பர்சனலா தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வேலையை விட்டுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரேன்னு வந்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல எந்த பரீட்சையும் போட்டு தே
கவர்மெண்ட் எக்ஸாம் தயாராக போகிறோம் அப்படின்னாலே நம்ம பாட்டுக்கு எப்போ நமக்கு தோணுதோ அப்போலேருந்து ஒரு நல்ல அகாடமியில் சேர்ந்து நம்ம பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். கால் ஃபார் டேட்டு அதெல்லாம் அரசாங்கம் கையில் இருக்குது, அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நமக்கு வந்துக்கரலாம். டேட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே 6 மாதமாக 1 வருஷமாக உசுரை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷம்னு பல வருஷமாக படிக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி இருப்பாங்க. நம்ம டேட்டு சொன்னால் 1 மாதத்தில் பரிச்சு வந்துடும். அந்த நேரத்தில் போய் என்ன பண்ண முடியும், முன்னாடியே எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிட்டோம்னா அந்த நேரத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். இதுதான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கான வழியே. நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். இன்னும் சில பேர் இருப்பாங்க, நான் வீட்லேயே உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. அதுலேயே ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்குது. என்ன நடக்கும்னா வீட்டில் உட்காந்து படிக்கும்போது நமக்கு அந்த நெளிவு சுழிவெல்லாம் தெரியாது. இப்போ ஒரு இது இருக்குன்னா டிரைவிங் இருக்குது அப்படின்னா யார் டிரைவிங் தெரியுமோ அவங்க சொல்லி கொடுத்தா தான் அதாக இருக்கும். நம்மளாவே ஓட்டி கற்றுக்கிறேன்னா ஒரு சில நேரத்தில் சிக்கலாகும், ரொம்ப நேரம் இழுக்கும், இதெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இப்போ இவங்க மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சிக்ஷா பை சுவாதி அகாடமிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அகாடமிலலாம் ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து பாஸ் ஆன அதிகாரிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும், என்ன எதுன்னு தெரியும். இவங்களும் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இவங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எப்படி படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம போய் கற்றுக்கிட்டு படித்தோம்னா தான் அரசு வேலை வாங்க முடியும். இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தின் தவறு அப்படின்னு அண்ணன் சொல்லுவேன். என்னென்ன எப்படி சொல்கிறீங்க, நான் அந்த எஸ்ஐக்கு ரிட்டன் எக்ஸாமில் வீட்டில் உட்காந்தானே படிச்சுட்டு இருக்கேன். எப்பா படிக்கலாம்ப்பா வீட்டில் உட்காந்து, தப்பு கிடையாது. இப்போ நீ பார்க்கில் வர்ற இந்த எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்லாம் பண்ணுற வைக்கிற இதெல்லாம் ரைட்டு. ஆனால் இதுவே எஸ்ஐக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டுங்கிறதே வேறு மாதிரி, ஒவ்வொன்றும் இந்த கயிறு ஏறுறது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரியான ஸ்கீம்ஸ் வச்சுருப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கும் நம்ம வீட்டில் உட்காந்து படித்தோம்னா என்ன மாதிரி கேள்வி வரும், என்ன செய்கிறது ஏது செய்கிறதுலாம் தெரியுமான்னு தெரியலை. படிக்கிறவங்க படிச்சுக்கிறலாம், அதை பற்றி குழப்பம் இல்லை. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் இந்த ஆன்லைன்லேயே கிளாஸ்லாம் வைக்கிறாங்க, நம்ம அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. இவங்ககிட்ட போய் நம்ம என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டோம்னா எப்படி நடக்கும், என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு பிடிபட்டுரும்ல. பிடிபட்டுருச்சுன்னா நம்ம எவ்வளவுதான் உடல் கஷ்டப்பட்டாலும்
எழுத்து தேர்வுலையும் தேர்வானாதான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். அப்போ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு தான் அண்ணன் இந்த நெளிவு சுழிவோட படிக்கணும் அப்படிங்கிறத சொன்னது. அதுக்கு தான் அண்ணன் ஒரு நேரம் கூட சொல்கிறேன். ஆ சரிண சரிண தம்பி, அது என்ன ஏதுன்னு பாரு. நம்ம ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்து எப்படியாச்சும் போஸ்டிங் வாங்கிடுவோம். ஆமாப்பா, நானும் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் போடுறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. விஷயம் என்னன்னா, எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை மாங்கு 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 மாங்குன்னு அதை பற்றின முழுவான ஒரு இது இல்லாமல் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவு ஏற்படாது. ரொம்ப நாள் நம்ம கஷ்டப்படுற மாதிரி தெரியும், ஆனால் ரிசல்ட்டே நமக்கு கிடைக்காது. அப்போ நமக்கு எதில் திறமை இருக்கோ, எதில் நமக்கு ஆர்வம் இருக்கோ, அந்த விஷயத்தை யார் அதில் திறமைசாலிகளாக இருக்காங்களோ, யார் அதில் ஆர்வம் மிகுதியோடு ஏற்கனவே சாதித்தவங்க இருக்காங்களோ, அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு சரி. எப்பயுமே என்னதான் ஒரு சூப்பரான விளையாட்டு வீரராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு கோச்சுன்னு இருந்தால் தானே சரி வரும். அதுக்காகத்தான் என்ன சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்க முடியுது. வீட்டில் படிக்கிறேன்னு சொல்லுது, இந்த லைப்ரரியில் போய் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க வைக்கிங்க, ஆனால் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருக்குங்க, போஸ்டிங்கே வாங்க முடியாது. 10 வருஷம் 12 வருஷம்லாம் படிக்குங்க. அதே நேரத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் கூட இருக்கலாம், இல்லை எங்கேயாவது ஒரு குழு மாதிரி கூட இருக்கலாம், அவங்க அங்கே கூட நம்ம போய் படிச்சுக்கலாம் வச்சுக்கலாம். இல்லையா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அகாடமியில் சேர்ந்து படிச்சுக்கலாம். படிச்சுக்கிட்டோம்னா போஸ்டிங்கை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு படித்த பிள்ளைக எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் எப்படி போகணும், யாருக்கிட்ட பேசணும், எப்படி நம்ம ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிற ப்ராப்பரான கைடன்ஸ் தான் மிஸ் ஆகுது. இதனால தான் நம்ம பிள்ளைய நிறைய பிள்ளைகளுக்கு அரசு வேலை வந்து கிடைக்காம போயிடுது. இதுதான் காரணம். அதனால் கிராமப்புறத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கட்டும், ஏன்னா நான் சொன்ன மாதிரி குரூப் 2 குரூப் 4க்கெலாம் வயசே கிடையாது, யாருனாலும் எழுதலாம். அப்போ அவங்களாம் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா தான் சூப்பராக நம்மளால் வர முடியும், வைக்க முடியும். என்ன அண்ணன் சொன்னது சரிதானே? தெரியே, படிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். அக்கா பாக்க ஓடுவோம். ரைட் ரைட் ரைட், ஓடு ஓடு. என்னோட பேர்